தனுசு ராசி நேயர்களுக்கான கார்த்திகை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 12 இடத்துல 3 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், சுக்கரன். ராசி அதிபதி 4 இடத்துல இருக்கார், ராசிக்கு 2 இடத்துல சனி, ராசிக்கு 5 இடத்துல ராகு, ராசிக்கு 6 இடத்துல செவ்வாய், ராசிக்கு 11 இடத்துல கேது, ராசிக்கு 9 இடத்துல சந்திரன். இப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசி அதிபதி நல்லா இருக்காரா, நாளில் இருக்கார், கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். லக்னமாக இருக்கட்டும், தனுசு ராசிக்காரங்களாக இருக்கட்டும், லக்னத்துக்கு 4 இடம் இல்லை, ராசிக்கு 4 இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு. ஒன்று, 5 இடத்த தேதி 6 வர்றது வந்து என்னென்னா, பூர்வீகத்தை விட்டு அடிக்கடி வெளியில் போயிட்டு வேலைக்கு போகிறதுலேருந்து ஆரம்பித்து வெளியூர் வேலைக்கு போகிறது, வெளிநாட்டு வேலைக்கு போகிறது முதற்கொண்டு இதை எடுத்துக்கலாம், அது சிறப்பு கொடுக்கும். அடுத்தது 9 கூடையவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன். அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து 11 நீசமாக இருந்தார், இப்போ 12 வந்திருக்கிறார். 12 வந்து உங்களுடைய ராசி மேலேயும் 2 இடத்துக்கும் அப்படின்னு போய் உச்சவ நிலைமைக்கு போகிற வரையும் உங்களுக்கு நல்லது நடக்கும், சுப விரயங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். தீமை பண்ணுற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, சந்திரன் ராசிக்கு, சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 9 இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எதெல்லாம் எனக்கு இது கிடைச்சா அனுகூலமாக இருக்கும், இதெல்லாம் வந்தால் எனக்கு சூப்பராக இருக்கும், இது வந்து ஒண்டி கிடச்சிருச்சு அப்படின்னா என் கஷ்டம்லாம் தீர்ந்துடும் நினைக்கிறோமோ அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கும். வருமானமும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், நினைக்கிற வருமானம் வராது, இல்லைன்னா அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறதும் தடைப்பட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும், ஏன்னா 2 சனி உட்காந்துருக்கனால அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வர்றதுக்கு உங்கள் ராசியதிபதி குருவோடைய பார்வை, உங்கள் ராசிக்கு 8 இடத்துல இருக்கிறதும், உங்கள் ராசியோடைய குருவோடைய பார்வை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதும், 12 இடம்னு சொல்கிற மோட்சஸ்தானம் வெளிநாடு தொடர்புள்ள விஷயத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்லது நடக்கும், தொலைதூரமாக வேலைக்கு போய் திரும்பி வரவங்களுக்கு நன்மை நடக்கும், வீட்டில் சுப விரயங்கள் ஏற்படும்னு சொல்லலாம் 12 இடத்தை பார்க்குறதுனால. அப்போ சுப விரயம் ஏற்படுதுன்னா எப்படியாவது ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், சுப விரயங்கள் நல்லது போல் குழந்தைகளுக்கு சுப செலவுகள், காது குத்துலேருந்து ஆரம்பித்து கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து வீடு பால் காய்ச்சறதுலேருந்து ஆரம்பித்து அனைத்து விதமான உண்மைகள் மேன்மைகளும் நடக்க வேண்டிய ஒரு அற்புதமான மாதமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தனுசு ராசிக்காரங்களுக்கு 5 ராகு இருக்கிறதும் 5 இடத்த அதிபதி போய் நீசமாகிறது கொஞ்சம் நல்லா, அப்போ குழந்தைங்க விளையாடும் பொழுதோ இல்லை சைக்கிளில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள், இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து 7 இடத்த அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனங்கள் தேவை, இது இருக்குன்னா இருக்குது, இது இல்லைன்னா இல்லை அப்படின்னு ஒளிமறைவு இல்லாமையும் சொல்லணும், ரகசியங்களையும் வெளியில் சொல்லிக்காமல் வச்சுக்கிறது இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான இதை கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் வெளிநாடு தொடர்புள்ள விஷயங்கள் அனைத்தும் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் அதிகாரியாக இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மைகளுக்கு உண்டான அமைப்பும், ஆன்மீக வழியில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான அமைப்பும் ஏற்பட வேண்டிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்கள், மந்த புத்திகளை கொடுக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இருக்குது, அவங்க மட்டும் அதிக எஃபர்ட் போடுங்க, மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க, ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு போங்க. அடுத்தது வந்து உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும், மேன்மைகள் ஏற்படும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.